வெல்கம் டு அனிஸ் ஃபுட் கார்னர். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கோதுமை அடைதோசை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம கோதுமை மாவு ஒரு கப் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடலப்பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடந்து கொடுத்துருக்கோங்க, கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடிய நறுக்கில் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடிய நறுக்கில் வெங்காயமும் சேர்த்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்குங்க. இப்ப நம்ம இதை இந்த மாவுல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கோதுமை அடை தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். 5 நிமிஷத்தில் நம்ம கோதுமை அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை